ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் உங்கள் டிஜி அண்ட் இது கேம் ரிவ்யூ பார்ட் 36. ஆஸ் யூஷுவல், எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் வேக்சின் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பல மொபைல் கேம்ஸை எடுத்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி நான் பண்ண போகிற இந்த கேமை பற்றி பர்டிகுலராக சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் விளாண்ட கேம் மாதிரியாக தான் இந்த கேமும் இருக்கும். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேம். அது ஏன்னு தெரில, இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கேம் தான். பட் இருந்தாலும் இந்த கேமை நான் விளையாடிக்கிட்டே இருந்தேன். மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 மணி நேரமாச்சும் இந்த கேமை நான் விளையாடிருப்பேன் இது வரைக்கும். ஸோ நீங்கள் பார்க்க போகிற கேம் WindWings ஸ்பேஸ் ஷூட்டர் கேலக்சி அட்டாக் ப்ரீமியம். அதாவது நான் ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருந்தேன், ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன வித்தியாசன்றத கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமோட கேம் பிளே, அது மட்டும் தான் பின்னாடி ஓடிட்டுருக்கோம், நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம சின்ன வயசில் விளாண்ட மாதிரியே தான். இந்த கேம் வந்து ஒரு ஆக்ஷன் ஷூட்டர் ஆஃப்லைன் கேம் தான். புல்லட் ஸ்டாம், அதாவது ஒரே ஒரு வெப்பன்லேருந்து பல புல்லட்ஸ் ஒரே நேரத்தில் வெளியே போகும்ல, அதுதான் புல்லட் ஸ்டாம்னு சொல்லுவாங்க. இந்த கேமை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நம்ம சின்ன வயசில் விளாண்ட கேம் தான். இந்த கேமோட கிராஃபிக்ஸை பற்றி சொல்லணும்னா, சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸ், ரொம்ப ரொம்ப ஷைனியாக இருந்துச்சு, அதேமாதிரி ரிஃபைண்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த கேம் விளையாடும் போது இவங்க பின்னாடி கொடுத்துருந்த அந்த பேக்ரவுண்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்ட் தான், அது மாறவும் மாறாது. பட் அது இந்த கேமுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேமோட கண்ட்ரோல் அண்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தோம்னா, சிம்பிளான கண்ட்ரோல் தான், எந்த பட்டன் ஆப்ரேஷனும் கிடையாது, ஜஸ்ட் டச் கண்ட்ரோல் தான். நீங்கள் அந்த ஏரோப்ளைன், அதாவது அந்த வெஹிக்கிளை டச் பண்ணியிருந்தாலே போதும், அது மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளும் லெஃப்ட் அண்ட் ரைட்னா வரும். அண்ட் இந்த கேமில் நீங்கள் ரெண்டு வெஹிக்கிளை ஒரே நேரத்தில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு நீங்கள் நெக்ஸ்ட் வெஹிக்கிளுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுனா, நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வெஹிக்கிளை ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணால் போதும், அது ஸ்விட்ச் ஆகிடும். அண்ட் இந்த கேமில் பல வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஏரோப்ளைன் அந்த ஃப்ளைட் அதை பல விதமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதையும் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, அதை ட்ரை பண்ணியாச்சும் பார்க்கலாம். ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க வந்து தனியாக ஒரு லெவலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு வெஹிக்கிளை தொட்டு ட்ரைன் கொடுத்தீங்கன்னா, அதை நம்ம பை பண்ணி விளாண்டா எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த கேமோட இன்டர்ஃபேஸும் ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டாக யோசிக்க தேவையில்ல, எல்லா ஆப்ஷன்ஸும் டாப்பில் தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அண்ட் இந்த கேமில் ஏகப்பட்ட ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் நார்மலாக விளாடும்போதே உங்களுக்கு முடியும். ஸோ இந்த கேமில் காயின்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது, அதனால் உங்கள் வெஹிக்கிளே நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த கேமோட ஓடி செக்ஷனுக்கு வந்தோம்னா, இந்த கேமோட ஃப்ரீ வெர்ஷன் January 18, 2020 லான்ச் ஆயிருக்கு. பட் இந்த கேமோட ப்ரீமியம் வெர்ஷன் October 9, 2020 லான்ச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கிட்ட வித்தியாசம் இருக்குது. மற்றபடி இந்த கேமில் 3 ஹவர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கேமை ஜி சென்டர்ன்றவங்க தான் க்ரியேட் பண்ணிருக்காங்க, அதாவது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 14 கேம்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அந்த ப்ரீமியம் கேமையும் சேர்த்தே சொல்கிறேன். பட் அந்த 14 கேம்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, மேக்ஸிமம் எல்லாமே ஷூட்டர் கேமாக தான் இருக்கும். அண்ட் இந்த கேலக்சி ஷூட்டர் கேம் மாதிரியே தான் இருக்கும், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் வெளியே வாங்கையா, வேறு ஏதாச்சும் கேம் பண்ணுங்கயா, அதுதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த கேமோட சைஸை பற்றி பார்த்தோன்னா, ப்ரீமியம் வெர்ஷனும் சரி இந்த கேம் வெர்ஷனும் சரி 85 MB தான். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த கேமோட ஃப்ரீ வெர்ஷன் 1 million+ டவுன்லோட்ஸ்ன்ற பெஞ்ச் மார்க் ரீச் பண்ணுறச்சு. ஆனால் இந்த கேமோட பெய்டு வெர்ஷன் வெறும் 100K+, அதாவது 100,000 டவுன்லோட்ஸ் தான் வந்திருக்கு. பெய்டுன்னு சொல்கிறீடா, இந்த கேமில் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்படி என்ன தான்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃப்ரீ, அவ்வளோதான். நெட் ஆன் பண்ணால் தான் ஆட் வரும். ஸோ அந்த கேமும் உங்களுக்கு ஆட் ஃப்ரீ தான், நெட் ஆன் பண்ணுற வரைக்கும். அண்ட் இந்த கேமோட பெய்டு வெர்ஷன் எவ்வளோ தெரியுமா? 170 rupees. ரொம்பவே ஓவர் தான், பட் எனக்கு இது ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஸோ நோ வரிஸ். நெக்ஸ்ட் இந்த கேமோட ஏஜ் ரெக்குவயர்மெண்ட், இங்கே தான் ஒரு பெரிய சதி நடந்திருக்கு, அதாவது ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு. அது என்னென்னா, இந்த கேமோட நார்மல் வெர்ஷனில் 7+ தான், பட் இந்த கேமோட ப்ரீமியம் வெர்ஷனை 3+ கொடுத்துருக்காங்க. அதான் ஏன்னு தெரில, இந்த கேமோட ஃப்ரீ வெர்ஷனில் ஆட் இருக்குது, அதனால தான் அதுக்கு 7+ கொடுத்துருக்காங்க. இதுவே ப்ரீமியம் வெர்ஷனில் ஆட் கிடையாது, அதனால தான் 3+ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த கேமோட ஃப்ரீ வெர்ஷனில் வயலன்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, பட் இந்த கேமோட பெய்ட் வெர்ஷனில் வயலன்ஸே இல்லைன்னு போட்டிருந்தாங்க. சும்மா உருட்டு தான் எல்லாமே, ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் வயலன்ஸ் தான் இருந்துச்சு. ரெண்டு கேமே நான் ஏற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன். இதெல்லாம் ஒரு இஷ்யூவாடா, இதை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இஷ்யூலாம் கிடையாது, ஒரு சின்ன விஷயந்தான். பட் நம்ம கடமை அதை சொல்லி தானே ஆகணும், சொல்லிட்டேன். மொத்தத்தில் இந்த கேமை பற்றி என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாலியான கேம், ஏற்றலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசில் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிருந்தீங்கன்னா, இந்த கேம் உங்களுக்கு இன்னும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த கேமோட ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பெய்டு வெர்ஷனுக்கும் அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் எது ட்ரை பண்ணி பாருங்கள், பெய்டு வெர்ஷன்றது காசு, அதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நெட்டை ஆஃப் பண்ணி விளாண்டா இந்த ஃப்ரீ வெர்ஷனும் கிட்டத்தட்ட பெய்டு வெர்ஷன் தான். ஸோ அவ்வளோதான், இந்த கேம் பற்றி எல்லா விஷயத்தையும் நான் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணிட்டேன்.
இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்தலாம். அண்ட் நம்ம சேனல்ல எப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுறாங்களோ அப்பதான் கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகும். நானும் ஏதாச்சும் ஃப்ரீ கேம்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், நீங்களும் அந்த டக்குன்னு ஏற்றிக்கலாம். ரிவ்யூ கூட நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கேம் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஈஸியாக நம்ம கோலை ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைனா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த வீடியோக்கு அதிகமாக லைக் வருதோ அதுதான் ரொம்ப அதிகமாக சர்க்குலேட் ஆகும். ஸோ நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்டு உங்களைனா வேறு கேம் வேறு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்.